நம்ம நேற்றைய வகுப்புல ராவண காவியத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த ராவண காவியம் என்பது ஐவக நிலங்களை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருந்தது. நம்ம ஏற்கனவே குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை இந்த நான்கு நிலங்களை பத்தி நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போற பகுதின்னு பாத்தீங்கன்னா நெய்த நிலத்தை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். ராவண காவியத்துல நெய்த நிலத்துல என்ன நிகழ்வு நடக்குதுன்னு நம்ம தெளிவா பார்க்கலாம். வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். ராவண காவியத்துல நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஏழாவது பாடல், அதாவது மருத நிலத்துல கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஏழாவது பாடல் நமக்கு மனப்பாட பகுதி சொல்றன். கல்லிடை பிறந்த ஆறும் கரை பொறு குலனும் தோயும் முல்லை அம்புறவில் தோன்று முருகுக்கான் ஆறு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மள்ளல் அம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் போக்கும். கல்லிடை பிறந்த ஆறும் கரை பொரு குலனும் தோயும் முல்லை அம்புறவில் தோன்று முருகுக்கான் ஆறு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும். சில்ட்ரன், இந்த மருத நேரத்துல உள்ள ஏழாவது பாடல் நமக்கு மனப்பாட பகுதி சில்ட்ரன். கல்லிடை பிறந்த ஆறும் கரை பொரு குலனும் தோயும் முல்லை அம்புறவில் தோன்று முருகு கான் ஆறு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மள்ளல் அம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் போக்கும். சில்ட்ரன், இந்த ஏழாவது பாடல், அதாவது மருதத்திரியில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஏழாவது பாடல் மனப்பாடம். கல்லிடை பிறந்தாரும் கரை பொறு குலனும் தோயும் முள்ளையும் புறவில் தோன்று முருகுக்கான் ஆறு பாயும் முருகுக்கான் ஆறு பாயும். கல்லிடை பிறந்தாரும் கரை பொறு குலனும் தோயும் முள்ளையும் புறவில் தோன்று முருகுக்கான் ஆறு பாயும் முருகுக்கான் ஆறு பாயும். நெல்லினை காக்கு நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மலலம் செறிவில் காஞ்சி வஞ்சையும் மருதம் பூக்கும் மலலமும் செறிவில் காஞ்சி வஞ்சையும் மருதம் பூக்கும். நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மலலம் செறிவில் காஞ்சி வஞ்சையும் மருதம் பூக்கும் மலலம் செறிவில் காஞ்சி வஞ்சையும் மருதம் பூக்கும். கல்லிடை பிறந்தாரும் கரை பொறு குலனும் தோயும் முள்ளையும் புறவில் தோன்று முருகுக்கான் ஆறு பாயும் முருகுக்கான் ஆறு பாயும். நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லலம் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் மல்லலம் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் மல்லலம் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். கல்லிடை பிறந்த ஆறும் கரை பொறு குலனும் தோயும் முள்ளையம் புறவில் தோன்று முருகுக்கான் ஆறு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லல் அம் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் போக்கும். இந்த மருதத்திணையில் உள்ள ஏழாவது பாடல் நமக்கு மனப்பாடம் சொல்றேன். கட்டாயம் வீட்டுல உட்கார்ந்து எழுதி பாத்துருங்க. இப்ப இந்த மருத நிலத்தை தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நெய்தல், அதாவது ராவண காவியத்துல கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள ஐவக நிலங்கள்ல நெய்தல். நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த பகுதியை தான் குறிக்கும். இங்க வாழ்கின்ற மக்கள் பரத்தியர் பரதர் இல்லைங்களா, இவங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா மீன்பிடித்தல் தொழில். நம்ம ஏற்கனவே எய்த்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்ப ஐவக நிலங்களை பத்தி ராவண காவியம் ரொம்ப அழகாவே சொல்லியிருக்கு. இப்ப இந்த ராவண காவியத்துல கொடுக்கப்பட்டுள்ள ஐந்தாவது நிலம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெய்தல் நிலத்துல. நெய்தல் நிலத்துல வாழக்கூடிய மக்களை பத்தி ரொம்ப அழகாவே சொல்லியிருக்கு இந்த பாடல. பசிப்பட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிப்பட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிப்பட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர் கசிப்பட ஒளி முகத்தோடு கரையினில் குவிப்பார் அம்மா. பசிப்பட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழமை முசிப்பட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிப்பட முது நீர்
புக்கு மலை என துவரை நன்னீர் கசிப்பட ஒளி முகத்தோடு கரையினில் குவிப்பார் அம்மா. அதாவது பசிப்பட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழமை முசிப்பட ஒழுகும் தூய முறையினை தூய முறையினை அறிவார் போல வசிப்பட முதுநீர் புக்கு வசிப்பட முதுநீர் புக்கு மலையென துவரை துவரைனா பவளம் அப்படின்னு அர்த்தம். இங்க துவரை என்பதன் பொருள் பவளம் அப்படின்னு சொல்றாங்க. துவரைனா பவளம், துவரை என்பதன் பொருள் பவளம். இங்க தும்பினா ஒரு வகையான வண்டு. நம்ம தும்பி அதை நீங்க என்ன எப்படி இங்கிலீஷ் சொல்லுவீங்கன்னு தெரியல. தும்பி இந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா மழை வருவதற்கு முன்னாடி தும்பி வானத்துல நிறைய பறக்கும். தும்பி அது ஒரு குறிப்பிட்ட சிசுல அந்த தும்பி ஒரு வகையான வண்டு, அது பறந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதாவது பசிப்பட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிப்பட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிப்பட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர் கசிப்பட ஒளி முகத்தோடு கரையினில் குவிப்பார் அம்மா. அதாவது தூய ஒழுக்க முறையை பின்பற்றவர்கள், அதாவது இப்படிதான் நான் வாழுவேன், இந்த நெறியின் முடிதான் இருக்கும். சோ நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதரும் நான் சொன்னீங்களா நமக்கு கிடைக்கப்பட்ட நீதி நூல்ல மிக சிறப்பான ஒரு நூல், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நூல் பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருக்குறள் இல்லைங்களா. அந்த திருக்குறள் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளை வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அந்ததான் தூய ஒழுக்க முறையை பின்பற்றுவர்கள். அதாவது ஒரு ஒரு வாழ்க்கை நெறிமுறையோடு சொல்லுவாங்களே ஒரு கொள்கையோடு நான் இப்படிதான் வாழ்வேன், எங்க வாழ்க்கை எங்க தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்துருக்கு, எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, சரி எங்க வீடு நாங்க எல்லாருமே இப்படிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருத்தவர் தூய ஒழுக்க முறையை பின்பற்றுவா இருந்தாலும் கண்டிப்பா பசி துயரால் துன்ப உச்சரி கண்டு வருந்துவார்கள். அதாவது ஒழுக்கத்தோடு வாழ்பவர்கள் எப்பொழுதுமே பிறர் வந்து பசியோட வாடுறாங்க, அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா இறக்கம், அவங்க துன்பத்தை கண்டு வருந்துவார்கள். ஐயோ நம்ம கண்ணதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம் அடைவாங்களாம். அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா தான் வாழும் இடமானது மூழ்குமாறு பெரும் கடலை புகுந்து விட்டாலும், அதாவது நம்மளுடைய வாழ்கின்ற இடம் வந்து இப்ப நான் ஒரு இடத்துல வாழ்றேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல கடல் தண்ணி நிறைய புகுந்து போய் மூழ்கி போகும்ல, அந்த மாதிரி தண்ணி நான் என்னோட வீட்டுக்குள்ளே போகணும் இல்ல. நம்ம இந்த நிவர் புயலை நம்ம நிறைய பேர் டிவியில பாத்துருப்போம் இல்லைங்க, நிறைய வீட்டுல மழையின் காரணம் அதிக மழையின் காரணமாக நிறைய பேர் வீட்டுக்குள்ள தண்ணி போகுது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா தூய ஒழுக்க முறையை பின்பற்றவர்கள் எப்பொழுதுமே மத்தவங்க பசி துயரால் வாடும் போது அதை கண்டு வருத்தப்படுவாங்க, அவங்க அவங்களோட எண்ணமே ரொம்ப ரொம்ப இரக்க குணமுடையவர்களா இருப்பாங்க அப்படின்னு. அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த குணம் வாய்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தான் வாழும் இடமானது மூழ்கி போற அளவுக்கு கடலை நீர் வந்து புகுந்து விட்டாலும் மலையளவு பவளங்களை நல் இயல்பு தோன்றும் ஒளிமுத்துக்களை நீர் நிறுத்தவர் கடற்கரை கொண்டு குவிப்பார். அதாவது தன்னோட இடம் நான் வாழ்கின்ற இடத்துல நீர் கடல் நீர் புகுந்து அந்த இடமே மூழ்கி போனாலும் சரி, ஆனா நேரத்தில் வாழ்கின்ற அந்த பரதவர் அதாவது மீனவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, மலையளவு பவளங்களை நல் இயல் தோன்றும்படி, அதாவது அவங்க ரொம்ப உழைப்பாளிதான் இருப்பாங்க, அவங்க வந்து தன்னுடைய கடமையிலிருந்து தவறே மாட்டாங்க, அவங்க அவங்களுடைய கடமையை சரியா செய்வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எப்பயுமே அவங்க தொழில செய்ய சொல்லுவாங்களே நாம் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலுமே நமக்கு தெய்வம் போல அப்படின்னு, அந்த மாதிரி அவங்க செய்கின்ற தொழிலை தெய்வமா அணைச்சி சொல்லுவாங்கள முழு மூச்சோட உழைப்பாங்க. அந்த மாதிரி மலையளவும் பழங்களையும் நல் இயல்பு தோன்றும் ஒளி முத்துக்களை நெய்தல் நிலத்தவர் கடற்கரையில் கொண்டு வந்து குவிப்பார்கள். அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு வீட்டுக்குள்ள கடல் அளவு தண்ணி புகுந்து அது கடல் தண்ணி மூழ்கி போய் எப்படி இருக்குமோ அதை போல அவங்க உழைப்பின் காரணமாக கொண்டு வந்த அந்த ஒளி மிகுந்த முத்துக்களை நெய்தல் நிலத்தவர்கள் கடற்கரையில் கொண்டு வந்து குவிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க எப்பயுமே உழைப்பாளியா இருப்பாங்க, அவங்க ஒரு நாளும் வந்து சோர்ந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இந்த புலவர் குழந்தை அவர்கள். அதுதான் சொல்றாங்க பசிப்பட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிப்பட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிப்பட முதுநீர் புக்கு. வசிப்படனா அதாவது முதுநீர்னா அந்த கடல் நீர் முழுவதும் அந்த வீடு நம்ம தங்கிருக்க ஒரு இடத்துல மூழ்கி போனா எப்படி இருக்கும், கடலே வந்து மூழ்கி தண்ணீரால வீடே மூழ்கி போனா அந்த போல அவங்க மலையென துவரை அப்படின்னா பவளங்களை ஒளி வீசுகின்ற அந்த முத்துக்களை கடல்ல போயிட்டு போய் தேடி வந்து அவங்க கடற்கரையில கொண்டு வந்து குவிப்பார்கள். அதாவது என்ன அர்த்தம், அவங்க எப்பொழுதுமே உழைப்புக்கு
சலிக்காதவர்கள் எப்பொழுதுமே தன் வாழ்நாளில் சோம்பேறியா இருக்க மாட்டாங்க அப்படின்றதா ரொம்ப அழகாவே சொல்றாரு புலவர் குழந்தை. அப்ப நிலநேரத்தில் வாழ்கின்ற மக்கள் தன்னுடைய தேவைகளை அறிந்து தானே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய தேவைகளை மட்டுமல்ல பிறரோட தேவைகளையும் அறிந்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பக்குவம் உடையவர்கள் நம்மளுடைய நிலநேரத்தில் வாழ்கின்ற பரத்தியரும் பரதவரும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு நம்மளுடைய இராவண கவிதை இயற்றிய புலவர் குழந்தை அவர்கள். அடுத்தது கடைசி பாடலா நம்ம கொடுக்கப்பட்ட நெய்துநிலத்தில் பாடல் என்னன்னு பார்ப்போம். வருமலை அளவி காணல் மணல் இடை உளவி காற்றில் சுரிக்குழல் உலர்த்தும் தும்பி தொடர் மழை முகத்தர் தோற்றும் இரு பெரு விசும்பில் செல்லும் நில இளமை தீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றும் மாதே. வருமலை அளவி காணல் மணல் இடை உளவி காற்றில் சுரிக்குழல் உலர்த்தும் தும்பி தொடர் மறை முகத்தர் தோற்றும் மறைனா தாமரை தொடர் மறைன்னு கொடுத்துருக்காங்க. இங்க மறைனா தாமரைன்னு அர்த்தம். தாமரை மலர்தான் இங்க மறைன்னு சொல்றாங்க. அதுதான் தொடர் மறை முகத்தர் தோற்றும் இரு பெரு விசும்பி செல்லும் இளமை தீர் மதியம் தன்னை. மதியம் என்பது இங்க என்ன சொல்றாங்கன்னா நிலவ சொல்றாங்க. மதியம்னா மதினா நிலவு, மதினா அழகு, அதாவது மதியின் பேர் வச்சிருப்பாங்க இளமதி மதி அழகன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மதினா நிலவு போல அழகானவங்க அப்படியே அர்த்தம் இல்லைங்களா? அத மாதிரி மதியம் அப்படின்றது இங்க மதினா நிலவ குறிக்கக்கூடிய ஒரு சொல். இளமை அதாவது விசும்பிர் செல்லும் இளமை தீர், விசும்புனா வானம், விசும்புனா வானம், அதான் விசும்பிர் செல்லும் இளமை தீர் மதியம் தன்னை கருமுகில், கருமுகில்னா மேகம், முகில்னா மேகம்னு அர்த்தம், அதாவது கருமையான மேகம், அதான் கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றும் மாதே. அதாவது வருமலை அளவி காணல், இங்க தும்பி என்பது ஒரு வகையான வண்டு நான் சொன்னேன். தும்பி நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பா, அந்த மாதிரி மழை சீசன்லாம் அந்த மேகம் இருண்டு மழை வர மாதிரி இருக்கப்பல தும்பி பறக்கும் வானத்துல சொல்லுவாங்க. அது ஒரு வகையான வண்டு மாதிரி இருக்கும், பூச்சி அதாவது உயிரின மாதிரி இருக்கும். வருமலை அளவி காணல் மணல் இடை உளவி காற்றில் சுரிக்குழல் உலர்த்தும் தும்பி தொடர் மறை முகத்தர் தோற்றும் இரு பெரு விசும்பிர் செல்லும் இளமை தீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றும் மாதே. அதாவது தும்பி என்ன பண்ணுனா, தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற மலையை போன்ற, அதாவது அதாவது தும்பியானது வனத்துல பறக்கின்றது, தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற மலையை போன்ற அலையினை தடவி, அந்த கடற்கரையில உலவி வருகின்றது தும்பியானது மலையை போல அடித்து வருகின்ற அந்த அலையினை தடவி கொண்டு கடற்கரை மனநிலை உலவி வரும். அதாவது ஜாலியா அந்த கடற்கரை விளையாடுதான் அந்த தும்பி, பறந்து பறந்து. எப்படி என்னன்னா, தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற மலை போன்றனா, மலைனா எங்க சொல்றாங்க, அலைய வந்து மலை போல சொல்றாங்க, மலை போல அடித்து வருகின்ற அலையினை தடவி கடற்கரை மணலிடை உளவி காற்றிலே தன் நீண்ட சிறகினை உலர்த்தும். ஜாலியா அந்த கடற்கரையில அழகா உல்லாசமா உலர்ந்து வருகிறதா அந்த தும்பி, அதான் சொல்றாங்க. பின்னர் தாமரை மலரை ஒத்த பெண்களின் முகத்தினை நோக்கி தொடர்ந்து செல்லும். அப்படி ஜாலியா அந்த கடற்கரையில உலவி வருகின்றது தும்பியானது என்ன பண்ணும், தாமரை மலரை ஒத்த, அதாவது தாமரை மலரை போல அழகாக இருக்கின்ற அந்த பெண்களுடைய முகத்தினை நோக்கி, அந்த நேத நிலத்தில் இருக்கின்ற அந்த பெண்கள் எப்படி இருக்காங்களாம், தாமரை போல. அப்ப பெண்களை எதோட ஒப்பிட்டு சொல்றாரு புலவர் குழந்தை? தாமரை மலரோடு ஒப்பிட்டு சொல்றாரு. இங்க அதான் சொல்றாங்க, பெண்களின் முகத்தினை தாமரை மலரை ஒத்த பெண்களின் முகத்தினை நோக்கி தொடர்ந்து செல்லும். அது அந்த காட்சி பார்ப்பதுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த கடற்கரையில தும்பியானது வானத்திலே பறந்து உலாவி வருகின்ற அந்த தும்பியானது அந்த கடற்கரையில் உள்ள பெண்களுடைய, அது மலர் தாமரை மலரை ஒத்த பெண்களினுடைய முகத்தினை நோக்கி தொடர்ந்து செல்லும் அந்த காட்சி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வானில் முழு நிலவை தொடர்ந்து செல்லும் கரு மேகத்தின் காட்சி போல இருக்கும். வானத்துல நிலவ போல நிலவு இருக்கு இல்லைங்களா, அந்த நிலவருடைய அழகை ரசிப்பதற்காக கருமுகு வந்து காட்சி அளித்து அப்படி இருக்குமா, அதை போல இருக்குமா. அப்ப எனக்கு என்ன சொல்றாங்க, அதாவது தும்பியானது தாமரை மலரை ஒத்த பெண்களை தொடர்ந்து செல்வது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வானத்தில் முழுநிலவை தொடர்ந்து செல்லும் கரு மேகத்தினை போல காட்சி அளிக்குது. அப்ப அதாவது தும்பி வந்து பெண்களை நோக்கி செல்வதையும், அந்த வானத்தில் கருமேகம் காட்சி அளி, வானத்தில் வந்து முழுநிலவை தொடர்ந்து கருமேகம் காட்சி அளிப்பதையும் ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காரு பாருங்க புலவர். எவ்வளவு அழகா ஒப்புமைப்படுத்திருக்காரு பாருங்களா, என்ன அருமையான பாடல் பாருங்க. வருமலை அளவி காணல் மணல் எடை உளவி காற்றில் சுரிக்குழல் உலர்த்தும் தும்பி தொடர் மறை முகத்தர் தோற்றும் இரு பெரு விசும்பிர் செல்லும் இளமை நீர் இளமை தீர் மதியம் தன்னை
கருமையில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றுமாதே. அதாவது அந்த கடற்கரையில ரொம்ப உல்லாசமாக எப்படி வருதுன்னா, அந்த தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற மலையை போன்ற அலையினை தடவி கடற்கரை மணலில் அழகா உலாவி வருது. அப்பேற்பட்ட அந்த தும்பியானது காட்சியிலே தன் நீண்ட சிறகினை உலர்த்தி கொண்டு உல்லாசமாக பறந்து திரிந்து கொண்டிருக்கிற அந்த தும்பியானது பின்னர் தாமரை மலரை ஒத்த பெண்களின் முகத்தினை நோக்கி தொடர்ந்து செல்லும் அந்த காட்சியானது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வானத்தில் முழு நிலவு தொடர்ந்து செல்லும் கருமேகத்தின் காட்சி போல இருக்கும் என்று புலவர் குழந்தை அழகாக இந்த பாடலை சொல்லியிருக்காரு. சொல்றன், இந்த ராவண காவியத்துல நம்ம ஆய்வக நிலகத்துல வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கை முறைகளை புலவர் குழந்தை ரொம்ப அழகாவே இந்த பாடல் நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த ராவண காவியத்தில் சொல்லப்பட்ட ஆய்வக நிலத்தினுடைய அழகை பத்தி நம்ம இந்த பாடலை தெளிவாக பார்த்தோம். இப்ப இந்த நெய்தநிலத்தில் உள்ள பாடலுள்ள சொல்லும் பொருளும் பார்க்கலாம். தும்பி ஒரு வகை வண்டு, தும்பி ஒரு வகை வண்டு, துவரை பவளம், துவரை என்பதன் பொருள் பவளம், மறை என்பதன் பொருள் தாமரை, மறை என்பதன் பொருள் தாமரை மலர், மறை என்பதன் பொருள் தாமரை மலர், விசும்பு என்பதன் பொருள் வானம், விசும்புனா வானம், மதியம்னா நிலவு, மதியம்னா நிலவு. சில்ட்ரன், இந்த ராவண காவியத்துல நம்ம ஆய்வக நிலத்துல வாழ்கின்ற அந்த இயற்கை சூழ்ந்த சூழலை ரொம்ப அழகாவே புலவர் நமக்கு அழகா எடுத்து வைத்துக்கிறாரு. இந்த ராவண காவியத்துல மருத நிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஏழாவது பாடல் நமக்கு மனப்பாட பகுதி. சில்ட்ரன், கட்டாயம் நம்ம வீட்டுல உட்காந்து அந்த ஏழாவது பாடலை நம்ம படிச்சு எழுதி பார்த்தலாம். சோ இந்த ராவண காவியம் ஒரு அருமையான ஒரு காவியத்தை நம் கண் முன்னாடியே நம்முடைய ஆய்வக நிலத்தினுடைய சிறப்பையும் அழகாக புலவர் குழந்தை சுட்டி காட்டிய சிறப்பு ரொம்ப அற்புதம் தான் நம்ம சொல்லலாம். இந்த பாடத்தை தொடர்ந்து நம்ம இப்ப பார்க்க போற பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாச்சியார் திருமொழி. அதாவது அடுத்த நமக்கு கவிதை பேழையில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு செயல் பகுதி தான் இது. அடுத்து நம்ம பார்க்க போற பகுதி நாச்சியார் திருமொழி. அதாவது நாச்சியார் திருமொழி என்ற இந்த செயல் பகுதியை எழுதியவர் ஆண்டாள் அவர்கள். கட்டாயம் இந்த ஆண்டாள் பாத்தீங்கன்னா, சோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு சினிமா படலாம் என்னடா மேம் சினிமா பாட சொல்றேன்னு சொல்லாதீங்க. சூடி தந்த சூடர் கொடியே, அந்த சினிமா படம் கண்டிப்பா ஞாபகம் நினைக்கிறேன் இல்லைங்களா, அந்த சூடி தந்த சுடர் கொடியே என்று சிறப்பிக்கப்படுவது நம்முடைய ஆண்டாள். அதாவது ஆண்டாள் வந்து எப்பொழுது ஒரு நிறைய கதை, ஆண்டாள் வந்து அவங்க வீட்டுல உள்ள பூக்களை பறித்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மாலையா தொடுத்து இறைவனுக்கு அவங்க அப்பா வந்து ஒரு கோயில வந்து பண்டிதரா இருப்பார். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தினந்தோறும் வந்து அவங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய தோட்டத்தில் இருக்கின்ற பூக்களை பறித்து மாலையாக கட்டி அது இறைவனுக்கு வந்து சாத்துவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வழக்கம். ஆனா இந்த ஆண்டாள் அவர்கள் இறைவனுக்காக வந்து சாத்திர வந்து அந்த மாலைய தான் ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, எப்பொழுதுமே சூடி தந்துதான் அவங்க வந்து கொடுப்பாங்களாம், தான் வந்து போட்டு பார்த்துட்டு கடவுளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஆண்டாளும் வந்து ஒரு கடவுள், அதனால கடவுள் கொடுத்து தொகுத்து அந்த மாலையை வந்து கொடுத்ததுனால சூடி தந்து சுடற்கொடிய அப்படின்னு சொல்லி ஆண்டாளை சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்ப இந்த பக்தி இலக்கியம், இந்த நாச்சியார் திருமொழி என்பது ஒரு பக்தி இலக்கியம் தான். பக்தி இலக்கியம் உணர்ச்சி நிறைந்த பாடல்களை உள்ளடக்கியது இந்த நாச்சார் திருமொழி. இறையோடு ஒன்றுதலும் அதன் பால் அனைவரையும் சரணடைய செய்வதும் பக்தி இலக்கியத்தின் பணியாக இருந்தது. இறையை நாயனாக எண்ணி நாயகி பாவத்தில் பாடுவது காணப்படுகிறது. இப்பாவத்தில் பெண் கவிஞர் ஒருவர் பாடுவது உண்மை காதலென கருத வைக்கிறது. ஆண்டாள் பாடியதால் அவர் திருமால் மீது காதல் கொண்டு பாடியதாக கொள்கின்றனர். அதாவது இந்த பாடலானது, இந்த நாச்சியார் திருமொழியானது, ஆண்டாள் சூடித்தந்து சுடக்கூடியான ஆண்டாள் ஆனவள் திருமால் மீது, இறைவன் திருமால் மீது காதல் கொண்டு பாடியதாக இந்த பாடல் பாடப்படுகிறது. காதல் என்பது கண்டிப்பா ஒரு தப்பான வார்த்தை கிடையாது சொல்றேன். இப்ப நீ வந்து நமக்கும் அம்மாவுக்குள்ள உறவு எப்படிப்பட்ட உறவு இல்லைங்களா, அன்பான ஒரு உணவு இல்லையா. ஒரு இரண்டு உறவு, அதாவது ஒரு உறவுகளுக்கிடையில் ஒரு பாலமாக அமைவதுதான் அன்பு, அதுதான் வந்து நம்ம காதல் சொல்றோம் இல்லைங்களா. சோ நம்ம வந்து இப்ப வருங்காலத்தை பார்த்தீங்கன்னா காதல் என்பது தப்பா போயிடுச்சு, ஆனா வந்து காதல் என்பது உண்மையான அன்பின் அடையாளம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நாச்சியார் திருமொழியானது ஆண்டாள் பாடியதால் இது வந்து, அதாவது ஆண்டாள் யாருக்காக பண்ணாங்கன்னா, திருமால் மீது காதல்
காதல் கொண்டு இந்த பாட்ட படைதாக இந்த அமைந்திருக்கிறது இந்த நாச்சியார் திருமொழி. அழகியலுக்கும் பக்திக்கும் இடம் தருகிற ஆண்டாள் கவிதைகள் கற்பவர் மனதை கவருகின்றன. அப்ப இந்த பக்தி இலக்கியத்தில் அமையப்பட்ட இந்த நாச்சியார் திருமொழி அதாவது திருமால் மீது, சார் நம்ம எப்பயுமே கடவுள் மீது ரொம்ப அன்புடையதான் இருப்போம். நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு கடவுள் நிச்சயம் பிடிக்கும். நமக்குன்னு ஒரு ஃபேவரட்டான கடவுள் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். நான் வந்து ஒரு எந்த ஒரு ஜாதி மதத்தை பத்தி நான் சொல்லவே இல்லை சார். கண்டிப்பா இந்த உலகத்துல வந்து நம்மளமே ஒரு சக்தி இருக்கு, நம்ம எல்லாரும் நம்புறோம் இல்லைங்களா. அது வந்து நான் இந்து முஸ்லீம் அப்படி எந்த ஒரு பாகுபாடும் சொல்ல கடவுள் அதாவது ஜென்ரலா காடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் அமைந்த ஒரு நூல் தான் இது திருப்பாவை என்பது. இந்த நாச்சியார் திருமொழி ஒரு பக்தி இலக்கிய நூலாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுல உள்ள நூல் வழியை பார்க்கலாம். திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் பன்னிருவர். சோ நம்மளுடைய ஆழ்வார்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரு ஆழ்வார் நமக்கு தெரியும். அவர்கள் ஆண்டாள் அந்த பன்னிரு ஆழ்வார்னா 12 பேர்ல ஒரே ஒரு ஆழ்வார் மட்டும் யாருன்னு பாத்தீங்கன்னா பெண் ஆழ்வார், அதுதான் நம்மளுடைய ஆண்டாள். இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடற்கொடியே என அழைக்க பெற்றார். இவரை பெரிய ஆழ்வாரின் வளர்ப்பு மகள் என்பர். அதாவது இந்த ஆண்டாள் தன்னுடைய மாலை அதாவது இறைவனுக்காக தொடுத்த மாலையை தான் சூடி பாடுத்து இறைவனுக்கு கொடுத்ததுனாலதான் இவங்க சூடி கொடுத்த சுடற்கொடி என்ற ஒரு பேரை இவங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டாளுடைய யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் தான் இந்த அப்படின்னு சொல்றாங்க. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் ஆகும். இத்தொகுப்பில் ஆண்டாள் பாடியதாக திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்ற இரு தொகுதிகள் உள்ளன. நாச்சியார் திருமொழி மொத்தம் 143 பாடல்களை கொண்டது. அதாவது இந்த ஆண்டாள் அவர்கள் திருமால் மீது கொண்ட பக்தியின் காரணமாகவும் அன்பின் காரணமாகவும் பாடப்பட்டதா இந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்ற இரு தொகுதிகள் இதுல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாச்சியார் திருமொழி பாத்தீங்கன்னா மொத்தம் 143 பாடல்களை கொண்டுள்ளது. இப்ப நமக்கு பாடப்பகுதியில இரு பாடல்கள் நமக்கு 6 திருமொழியிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள 2 பாடல்களை மட்டும் நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த நாச்சியார் திருமொழியில. அதாவது இதுல உள்ள இந்த நூல் குறிப்பு நம்ம பார்த்தோம் வச்சுங்களா, ஆழ்வார் வந்து 12 பாடப்பட்ட நூல் தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ள திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரு தொகுதிகள் ஆண்டாள் அருளவே ஆகும். அதாவது 12 ஆழ்வார்கள்ல ஒருவர் தான் பெண் இந்த ஆண்டாள் இல்லைங்களா. இவங்க வந்து திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்ற இரு தொகுதிகளை வந்து அருளியிருக்காங்க. அதுல நாச்சியார் திருமொழின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 140 பாடல்களை கொண்ட நூல் தான் இது. நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டு உள்ள இந்த திருமொழியில 6 திருமொழியில நமக்கு 2 பாடல்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல் இருக்குது. இந்த ஆண்டாள் இறைவின் மீது கொண்ட காதல் மனதை கூறும் நூல் தான் இந்த நாச்சியார் திருமொழி அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டாளை பத்தி நம்ம சிறு குறிப்பு பார்க்கலாம். 12 ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே ஒரு பெண் ஆவார். இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூ மாலையையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடற்கொடி என புகழப்பட்டவர் தான் இந்த ஆண்டாள் அவர்கள். இறைவனையே அவர் சூடிய மாலையை சூட விரும்புவாராம். அதாவது இறைவன் கூட பாத்தீங்கன்னா இந்த ஏன்னா அன்பு யார் மேல அதிகமா வைக்கிறோமோ அந்த அன்பு உள்ளவர்தான் நேசிப்பாங்க எல்லாருமே. அந்த மாதிரி தான் தினந்தோறும் சூடி கொடுத்த மாலையை இறைவனே சூட ஆசைப்பட்டார். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர்தான் நம்முடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறு ஆண்டவனையே ஆண்டதால் ஆண்டாள் எனப்பட்டாள். இவர் பெரிய ஆழ்வாருடைய வளர்ப்பு மகள் என்று கூறப்படக்கூடியவள் தான் இந்த ஆண்டாள். நம்ம நிறைய ஆண்டாளுடைய இந்த நாச்சியார் திருமொழியில பாத்தீங்கன்னா அவங்க ஆண்டாள் வந்து நிறைய தன்னுடைய தோழிக்கிட்ட நிறைய சொல்லுவாங்க. அதாவது நான் கிருஷ்ணன் வந்து இப்படிலாம் வந்தாரு, நான் கிருஷ்ணனை கண்ணாவில பார்த்தேன், நிறைய விஷயங்கள்லாம் அவங்க பகிர்ந்தாச்சு. நிறைய இலக்கியங்கள்லாம் இருக்கு, பக்தி இலக்கியத்தை நிறைய இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஆண்டாள் திருப்பாவை பத்தி நிறைய தொகுதிகள்லாம் இருக்கு. அதுல ஒரு சில தொகுதியை உங்களுக்கு நான் எடுத்துக்கட்டா கொடுத்துருக்கேன். வாங்க இப்ப நம்ம பாடலை பார்க்கலாம். கதிரொளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிர் இள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கணா கண்டேன் தோழி நான். கதிரொளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிர் இள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கணா கண்டேன் தோழி நான். கணா அப்படின்னா கணானா கனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தோழிகிட்ட சொல்றாங்க தீபம்னா விளக்கு நமக்கு தெரியும். சதிர் இள மங்கையர் சதிர்னா நடனம், சதிர்னா நடனம் அப்படின்னு அர்த்தம். தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கணா கண்டேன் அதாவது கணானா கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹலோ சார். ஓகே சார், ஓகே சார்,
செக் பண்ணிக்கிறது. சிடர் ஒன் மினிட் சில்ட்ரன். சிலர் எனக்கு டிஸ்பிளே தெரியுதுங்களா சில்ட்ரன்? புவனா மேம், புவனா மேம், சில்ட்ரன் டிஸ்பிளே தெரியுதாமா உங்களுக்கு? சில்ட்ரன் டிஸ்பிளே தெரியுதுங்களா? இப்ப நம்ம பாடலை பார்க்கலாம். கதிரொளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிர் இள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை கொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழி நான். அதாவது ஆண்டாள் அவர்கள் தான் கண்ட ஒரு கனவை பத்தி தன் தோழியிடம் பகிர்ந்து கொள்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடும் இளப்பெண்கள், அதாவது சதிர்னா நடனம் ஆடுகின்ற, அதாவது சதிர் இள மங்கையர், அதாவது நடனம் ஆடுகின்ற இளம்பெண்கள் கைகளில் கதிரவன் போன்ற, கதிரவனா சூரியன், சூரியன் போல ஒளியை கொடுக்கக்கூடிய அந்த விளக்கையும் கலசத்தையும் கையில் ஏந்தியவாறு வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். வட மதுரையை ஆளும் மன்னன் கண்ணன் பாதுகைகளை, பாதுகைகளைனா பாதுகை அப்படின்னா ஒரு விதமான செருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. செருப்பு, அதாவது கண்ணன் என்ன பண்றேன்னா, வடமதுரை ஆளும் மன்னனான கண்ணனானவர் பாதுகைனா செருப்புன்னு அர்த்தம். அந்த பாதுகை அரசன்லாம் அழகா ஒரு செருப்பு அணிந்திருப்பாங்களே, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப பாது சத்தம் மாதிரி ஒரு, நம்ம நிறைய படத்தெல்லாம் பார்த்திருப்போம், மன்னன் வரேன்னா டப்ட சத்தம் கேட்கல, அந்த மாதிரி அந்த பாதுகாலை அணிந்து கொண்டு புவி அதிர, புவினா இந்த பூமி அதிரும்படி அணிந்து கொண்டு நடந்து வருகிறான். இக்காட்சியினை நான் கனவில் கண்டதாக ஆண்டாள் கூறுகிறார். அதாவது ஆண்டாள் அவர்களானவள் தன் தோழியிடம் சொல்றாங்க, தோழியே நான் கனவுல ஒரு கனவு கண்டேன், கனவுல இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட தோழி கிட்ட பகிர்ந்தளிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆடும் இளம் பெண்கள், நடனம் ஆடுகின்ற இளம் பெண்கள் தங்களுடைய கையில கதிரன் போன்ற ஒளியை உடைய விளக்கை, அப்படின்னா என்ன அர்த்தம், சூரியனை போல வெளிச்சம் தருகின்ற ஒளி பிரகாசமா அந்த கை, அந்த விளக்கை கையில் ஏந்தியும் கலசத்தை எடுத்து கொண்டும் என்ன பண்றாங்களாம், வரவேற்கிறாங்க யார, கண்ணனை. எப்பேற்பட்ட கண்ணனை, வட மதுரையை ஆளும் மன்னன் கண்ணன் பாதுகைகளை, பாதுகைனா செருப்பு, அதாவது சொல்லுவாங்களா ராஜநடை போட்டு, ராஜநடை சிங்கநடை போட்டு வருகின்ற நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பாதுகைகளை அணிந்து கொண்டு புவி அதிர மகிழ்ச்சியுடன் நடந்து வருகிறான். புவினா இந்த பூமி அதிரும்படி நல்லா சொல்லுவாங்களா ராஜநடை நடந்து வரான். எப்படி பார்த்தனா, இந்த காட்சியை நான் கனவில் கண்டதாக ஆண்டாள் அவர்கள் தன்னுடைய தோழி கிட்ட சொல்றாங்க. என்னோட கனவுல கண்ணன் இது மாதிரி அழகா காட்சி அடிச்சு வராரு, இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்காரு அப்படின்னு சொல்லி கண்ணனுடைய வருகைய வந்து தன் கனவில் கண்டதாக தோழி கிட்ட சொல்றாங்க ஆண்டாள் அவர்கள். அதான் இந்த பாடலை சொல்லியிருக்காங்க. கதிர் ஒளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிர் இள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழி நான். அதாவது கதிர் ஒளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிர் இள மங்கையர், அதாவது சதிர நடனம், நடனம் ஆடுகின்ற ஆடும் இளம் பெண்கள் தங்களுடைய கைகள்ல கதிரவன் போன்ற ஒளியை உடைய விளக்கையும் கலசத்தையும் ஏந்தியவாறு எதிர்கொண்டு
வருகின்ற அந்த கண்ணன் யார்னா வடமதுரை ஆளும் மன்னனாகிய கண்ணன் தன்னுடைய கால அழகிய செருப்புகளை அணிந்து கொண்டு இந்த பூமி அதிரும்படி சொல்லுவாங்க இல்லைங்களா சிங்கம் போல் நடந்து வருகின்ற அந்த காட்சியை நான் வந்து கனவுல பார்த்தேன் தோழி அப்படின்னு சொல்லி தான் கண்ட கனவை தன் தோழியிடம் பகிர்ந்து கூறுகிறாள் ஆண்டாள் என்று இந்த பாடல் முதல் பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது. இதில் உள்ள இரண்டாவது பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா சில்ட்ரன் இந்த நாச்சியார் திருமொழியில பாத்தீங்கன்னா முதல் பாடல் வந்து தோழி கிட்ட தான் கண்ட கனவை வந்து ஆண்டாள் அவர்கள் ரொம்ப அருமையா சொல்லிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணனுடைய வருகையை நான் வந்து கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தான் கண்ட கனவை தன் தோழியிடம் கூறுறவராக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த நாச்சா திருமொழியானது ஒரு பக்தி இலக்கியத்துல ஒரு பாடல் நம்ம பார்த்துருக்கோம். சோ இந்த பாடல் நமக்கு இந்த நாச்சா திருமொழி நமக்கு ரெண்டு பாடல் தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம முதல் பாடல் பார்த்துட்டோம். சோ அடுத்த வகுப்புல இதுல உள்ள இரண்டாம் பாடத்தை நம்ம தெளிவா பார்க்கலாம். சோ கட்டாயம் நீங்க வீட்டுல உட்கார்ந்து இன்னைக்கு நம்ம ராவண காவியத்துல அந்த ஏழாவது பாடல கட்டாயம் வீட்டுல உட்காந்து படிச்சு எழுதி பார்த்துருங்க சில்ட்ரன். அது மட்டும் கிடையாது, நமக்கு இரண்டாம் செமஸ்டர் எக்ஸாம் நெருங்கி வந்துருச்சு. டெய்லி எங்க வீட்டுல உட்காந்து அதோட போர்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சிருங்க. சோ நம்ம நாச்சா திருமொழியோட இரண்டாவது பாடலை நம்ம அடுத்த வகுப்புல பாக்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.